இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். ராகுல் காந்தி அரசியல் பக்குவமற்றவர் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ராகுலை மக்களின் தலைவராக நிலைநிறுத்த காங்கிரஸ் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் அவர் பக்குவம் அடையவில்லை என தெரிவித்தார். ராகுல் தலைமையில் காங்கிரஸால் எப்போதும் வளர்ச்சி அடைய முடியாது என்பதால்தான் நாடாளுமன்றத்துக்குள் பிரியங்கா காந்தியை கொண்டுவர வயநாடு இடைத்தேர்தலில் களமிறக்கியதாகவும் கூறினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மருதூர் ஓடையில் ஆட்டோ கவிழ்ந்து காணாமல் போன ஓட்டுநர் விஜயனின் உடல் மீட்கப்பட்டது. விபத்து நடந்த இடத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கனமழை காரணமாக சாலை எது ஓடை எது என தெளிவாக தெரியாததால் விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஓடையில் இருந்து ஆட்டோவை பொதுமக்களும் தீயணைப்புத்துறையினரும் கயிறு கட்டி மீட்டனர். ஆடைகளால் மட்டும் ஒருவர் யோகியாக முடியாது என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குறித்து சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். 2016 பண மதிப்பிழப்பின் போது பிறந்த குழந்தை கஜாஞ்சிநாத் தற்போது 8 வயது சிறுவனாக வளர்ந்துள்ளார். அவனது பிறந்தநாளை உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சித் தலைவரும் ஆன அகிலேஷ் யாதவ் கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாடினார். பின்னர் பேசிய அவர், தன்னை விட வேறு யாரும் பெரிய ஆள் இல்லை என நினைப்பவர் எப்படி துறவியாக முடியும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை மறைமுகமாக விமர்சித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் பாதுகாப்பு படையினர் 3 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். பிஜப்பூரில் தீவிரவாதிகள் நடவடிக்கைகளை வலுவிழக்க செய்வதில் இந்த என்கவுண்டர் கணிசமான வெற்றி என்று போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் ஆறாட்டு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலில் வருடம்தோறும் நடைபெறும் பங்குனி மற்றும் ஐப்பசி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இவ்வருட ஐப்பசி திருவிழா கடந்த 31 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் இறுதி நாளன்று யானை மீது சுவாமி விக்கிரகம் வைக்கப்பட்டு பத்மநாப சுவாமி கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாளித்தார். குஜராத் மாநிலம் அம்பாஜி அருகே பேருந்து உட்பட 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. அம்பாஜி அருகே பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் வழக்கம் போல் சென்று கொண்டிருந்தன. அப்போது பேருந்து, கார் உள்ளிட்ட 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியது. இதனால் சாலையில் வாகனங்கள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 35 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ரேஷன் முறையில் இன்று முதல் பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுகிறது. இதன்படி 2 சக்கர வாகனங்களுக்கு 200 ரூபாய்க்கும், 3 சக்கர வாகனங்களுக்கு 400 ரூபாய்க்கும், 4 சக்கர வாகனங்களுக்கு 1000 ரூபாய்க்கும் மட்டுமே நாள் ஒன்றுக்கு பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுகிறது. குஜராத்தில் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வல்சாத் மாவட்டத்தில் உள்ள உமர்கம் தொழிற்பேட்டையில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. அங்கு திடீரென கரும்புகை கிளம்பி மளமளவென தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். டெல்லியில் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். கிருஷன் விகார் அருகேயுள்ள வீட்டிலிருந்து பயங்கர சத்தம் கேட்டது. இதனை அறிந்து அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது சிலிண்டர் வெடித்து வீட்டின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் வீட்டில் இருந்த ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் மற்றொரு பெண் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தெற்கு சூடானில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு 14 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அறிவித்துள்ளது. ஐநா அமைப்பின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்புக்கான அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு சூடானில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு தெற்கு சூடான் மற்றும் சூடானுக்குட்பட்ட அபய் நிர்வாக பகுதி மற்றும் 43 நாடுகளைச் சேர்ந்த 14 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.